ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமளா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் குயிக் அண்ட் டேஸ்ட்டாக பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு முதல்ல பீட்ரூட்டை இது போல் சீவலில் சீவி வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கரில் பீட்ரூட்டை வேக வைக்க போகிறோம். குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டை அப்படியே இதில் சேர்த்துடலாம். பீட்ரூட்டை சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேக வச்ச பீட்ரூட் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அந்த பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு நம்ம வந்து இந்த முந்திரியை வந்து நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில் முந்திரி நல்லா வறுப்பட்டதும் இதன் கூட நான் முந்திரியும் பாதாமியும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக நெய்யில் வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதன் கூட நம்ம வேக வச்ச பீட்ரூட்டை அப்படியே சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை சேர்த்ததும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இந்த நெய்யில் வதங்கினா போதும். பாருங்கள், பீட்ரூட்டோடைய ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்தது 80 grams ஆஃப் சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே பீட்ரூட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டுன்றதுனால சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா உருகணும், நல்லா உருகி வரணும். நல்லா மெல்ட் ஆனால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து பீட்ரூட் அல்வா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சர்க்கரையெல்லாம் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த பீட்ரூட் கலர் வந்து சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், நெய்யெல்லாம் திரண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் குக்கும்பர் சீட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக குக்கும்பர் சீட்ஸ் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய பீட்ரூட் அல்வா, அதுவும் சட்டுன்னு நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஸ்வீட் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் பீட்ரூட் அல்வானா சொல்லவே வேணாம், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இதே போல் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.